वेलकम फ्रेंड्स, वेलकम टू मिसेस रम्या वरदराजन अम्मा तलिगी चैनल। நம்ம சேனல்ல இன்னைக்கு சுரைக்காயும் தட்டைப்பயறும் போட்டு ஒரு பிரியாணி செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது. வாங்க இது எப்படி செய்யலாம், என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சுரைக்காய் பிரியாணி செய்ய போறோம். இது கூட காம்பினேஷன் என்னன்னா தட்டைப்பயறு. நமக்கு காய் எதுவும் இல்ல அப்படினா சுரைக்காய் ஈஸியா எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். சோ அத வச்சு நம்ம வந்து இன்னைக்கு சுரைக்காய் வச்சு பிரியாணி செய்ய போறோம். இதுக்கு ஒரு கப் அளவு, அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்ட வாக்குல கட் பண்ணிக்கோங்க, எப்பவும் கட் பண்ற மாதிரி. அடுத்து இந்த சைஸ், ஒரு அரை சைஸ் அளவு விதையெல்லாம் எடுத்துடணும். தோல் எல்லாம் எடுத்துட்டு சுரைக்காயை கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன சின்னதா. தட்டைப்பயிறு முத நாளே ஊற போட்டு வச்சுக்கோங்க, இல்ல காலையிலும்புற போட்டா கூட போதும் மத்தியானம் செய்யறதுக்கு. இது பட்டை, அடுத்தது கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே இதுல வச்சிருக்கிறேன். மூணு ஏலக்காய், மூணு கிராம்பு, பட்டை, இந்த மராத்தி மொக்கு, அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை. இது வந்து ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் ஒரு டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு வடித்து வச்சுருக்கேன் தண்ணி. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அதே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், இவ்வளோதான். தயிர் புளிக்காத தயிர் 1 கப் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா, ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகாய், அடுத்தது 5-6 பல் பூண்டு, இஞ்சி, அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். சோம்பு தாளிக்க போகிறோம். இந்த தாளிச்சிட்டு வதக்கிட்டு நான் அடுத்தது அரைச்சிட்டு வந்துடுறேன். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்துருக்கேன், அடுத்து வாசனைக்கு ஜீரகம் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/10 மிளகு வச்சு வேணும் நம்ம அரைச்சிக்கலாம். காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னாக்க அரைச்சிக்கலாம். இதை நான் வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும் 1-2 நிமிஷம், வதக்கிட்டு பார்த்தோம். கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில், நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இந்த சமயத்தில். நம்ம இப்போ மறுபடியும் வதக்கினாலும் இருக்கிறதும் போயிடும், மீதி இருக்கிற பச்சை வாசனையும். இதெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா, அதே வந்து 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், சிகப்பு மிளகாய் தூள், ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கறனால உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இந்த தயிர் சேர்க்க போறோம். இந்த தயிர் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுரைக்காயும் தட்டைப்பயிறு சேர்த்துட்டு காயை சேர்க்க போறோம், அரிசியை சேர்க்க போறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளவுதான், இந்த சுரைக்காயை சேர்த்து வதக்குறோம். இதோட அந்த தட்டைப்பயிறையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நான் வந்து 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் போதும். அதை மட்டும் நம்ம இதுல ஊத்த போறோம். ஏற்கனவே சுரைக்காயில எல்லாம் தண்ணி இருக்கு. தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நம்ம வந்து கேஸ் கட்டு தண்ணி ஊற்றிட்டு கேஸ் கட் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு எல்லாத்தையும் கலந்தாப்புல அப்புறமா தண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நான் குக்கரை வந்து 3 விசில் விட போகிறேன் கேஸ் கட் போட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் கொஞ்சோண்டு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் இருந்தால் நம்ம நெய் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதுக்கு ஒரு பச்சடி கூட வச்சுட்டு சாப்பிட்றலாம். இதை ஒரு இதில் மாத்திடுறேன் நான், அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூடான சுரைக்காய் பிரியாணியும் தட்டைப்பயிறு போட்டது, அதோட நம்ம பச்சடி வச்சுட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும்.
ஒரு புதுவிதமான ரெசிபி இந்த வாரம் பார்த்துருக்கோம், சிம்பிளி சண்டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.